Hi everyone, in this video, we will simple ana basic AARI motif. Paaklaam. So, in the fashion trendy channel, la, basic videos, advanced videos, ella list panirka. So, this is the keela fashion trendy name. Irukla, click pannigana. Home video playlist. Kamiko. Playlist click pannigala, AARI embroidery Tamil, English, ella irukum, paathu check pannikonga. So, now we have a simple AARI motif. We have a design on the trace. Tracing paper and pencil use panin, cloth la trace pani vechirukom. So, it is very easy design, very simple design. Beginners vandu idu easy try pannalam. யாராவது ஆன்லைன் கிளாஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபேஷன் எத்னிக் ட்ரெண்டி அப்படிங்கிற மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 3500 ருபீஸ், அட்வான்ஸும் வந்து 3500, மெட்டீரியல்ஸ் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் வந்து பக்கத்தில் நீங்கள் எதாவது வாங்கிக்கணும் இல்லைனா வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி விடுவோம். ஸோ இது ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது. நீங்கள் எதில் ஆன்லைன் AARI கற்றுக்க விரும்புகிறீங்களோ, இப்போ வந்து ப்ரீ ரெக்கார்டட் இல்லை இல்லை ஆன்லைனில் வேணும் அப்படின்னா வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 15 members வந்து கற்றுருக்காங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஃபேஷன் எத்னிக் ட்ரெண்டி அப்படின்ற மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த சிம்பிள் டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். செயின் ஸ்டோன் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிப்ஸ் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அது மூவ் ஆகாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 3 லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங் அண்ட் தென் வெளியே ஃபில்லிங் பார்க்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற அந்த சிம்பிள் டிசைனுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இது ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கிறதுனால வந்து சின்ன யூஸ், அதாவது வந்து இப்போ யூஸ் பண்ணுற அயன் இதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து அழகாக ஷேப் வர மாதிரி வரும், கர்வ்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வரும். பெரிய யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். தென் அப்புறமா வந்து ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம்.
நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸ்க்கு நடுவில் ஃபில்லிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா ஜர்தோசியும் பீட்ஸையும் வந்து ஒரு லைன் ஜர்தோசி ஒரு லைன் பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த உள்ள ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சின்ன ஊசி யூஸ் பண்ணி ஸ்லோவாக பண்ண ட்ரை பண்ணணும், ஏன்னா ஹோல்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து ஃபில்லிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்பேசஸ் இருந்தால் பரவாயில்ல, பிகாஸ் இது பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், ஃபுல் கம்ப்ளீட் ஃபில்லிங் கிடையாது. ஸோ இது வந்து வெளியே அவுட்டரில் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்கும், எல்லோ அண்ட் இந்த ப்ளூ. ஸோ அதுக்காக வந்து அந்த டார்க் கலர் வந்து நம்ம சென்டரில் போடுறோம், லைட் கலர் போட்டால் வந்து இந்த கோல்டன் கலருக்கு வந்து வெளியே தெரியாது. ஸோ உள்ள அந்த இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல அந்த ஷேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு லைன் ஜர்தோசி ஒரு லைன் பீட்ஸ். ஸோ பீட்ஸ் வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து அந்த ஹோல்ஸ் மேலே தெரியாமல் சைடில் அந்த ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது நார்மல் நீடில், ஜீரோ சைஸ் நீடில், ஏன்னா ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஜீரோ சைஸ் நீடில் யூஸ் பண்ணும். ஸோ அதே யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒரு லைன் பீஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜர்தோசியை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ ரெண்டு லைன்ஸ் எங்கே ஜாயின் ஆகுதோ, ரெண்டு நம்ம ஸ்கொயர் பாக்ஸஸ் மாதிரி இருக்குல்ல அங்கே வந்து டைமண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த ஜாயின் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில், அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஜர்தோசியை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெளியில் இருக்கிற டிசைன் வருவோம். நம்ம வெளியில் இருக்கிற டிசைனில் வந்து எல்லோ கலர் அண்ட் ப்ளூ ரெண்டையும் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், நார்மல் செயின் ஃபில்லிங். ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் போட்டு உள்ளே வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ வெளியில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் பெருசாக தெரியாது. நம்ம டர்ன் பண்ணி வருவோம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸில், பட் ஃபில்லிங் மட்டும் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து லைன் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சில லைன்ஸ் வந்து கீழே வரைக்கும் வராது, பிகாஸ் ஸ்பேஸ் இருக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால கீழே, மேலேயே வந்து ரெண்டு லைன் முடிச்சுட்டு அப்புறமா கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு எல்லோ அண்ட் தென் ப்ளூ ஒவ்வொரு இதுக்கும் மாற்றி மாற்றி நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணலாம். எல்லோ கலர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ளூ கலரை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். டார்க் நல்லா டார்க் ப்ளூ ஸ்டிச் பண்ணுறதால ஸோ இந்த எல்லோக்கு வித் இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் இல்லை சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ் கலர் காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அவுட்லைன் வேணும்னா நம்ம ஜரியில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ ப்ளூ கலர் அந்த பெட்டல்ஸ்க்கு அந்த லீஃப் மாதிரி ஷேப் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் அவுட்லைன் கொடுக்கலாம். அந்த எல்லோ கலருக்கு வந்து ப்ளூ கலர் மாற்றி அவுட்லைன் கொடுக்கலாம். பட் நான் இன்றைக்கி அவுட்லைன் கொடுக்கல, சிம்பிளாக இதை நீ பார்த்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆரி கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஷன் எத்தனை தெரிஞ்ச மெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸ் கீழே இன்பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஷன் எத்தனை ட்ரெண்ட் மெயிலுக்கு வந்து அனுப்புங்க, நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் நியூ வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் தென் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.